நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் லவ்வோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம ஹீரோட வீட்ல இருந்து பாட்டை உடைச்சிட்டு வேகமா ஓடி போனதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். நம்ம ஹன்சிகா அந்த பாட்டை உடைச்சதுக்கு அப்புறம் போச்சு போச்சு, இனி பெரிய பிரச்சனை தான், இவ்வளவு பெரிய பணத்தை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பயத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ பின்னாடி நம்ம கொடி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா, அதோட ரேட் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு முறைக்கிறான். ஐயோ சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் சார், இவ்வளவு செலவுனாலும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் சார், கொடுங்க சார்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வாங்கிட்டு அந்த பழங்கால ஸ்டோர் ஒன்று இருக்கும், பழங்கால திங்ஸ்லாம் அங்கே வச்சிருப்பாங்க, அங்கே எடுத்துட்டு போய் இந்த பாட்டை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா, இல்லை இதே மாதிரி வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பா. அங்கே இருக்க தாத்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இது ரொம்பவே யூனிக் பழங்கால பொருள், ஸோ இது எல்லாமே சரி பண்ண முடியாது, இதே மாதிரி புதுசாகவும் செய்யவும் முடியாது, இது ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அப்செட் ஆகுது. கடையில இருந்து சோகமா வரா, இதை நான் எப்படி சரி பண்ணுவேன், இந்த மாதிரி பொருளும் கிடைக்காது, போச்சு நான் அவருக்கு பணமா தான் கொடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப சேடா வந்துட்டு இருப்பா. இப்ப வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபெவிக்விக் வாங்கி வச்சுட்டு உடஞ்ச பொருள் ஒவ்வொன்னு உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா வச்சு ஒட்ட வச்சுட்டே இருப்பா. இந்த நேரம் கரெக்டா வீட்டு வாடகை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பணம் கொஞ்சம்தான் இருக்கு, அது வீட்டு வாடகை கொடுக்கறதா இல்ல இவர்கிட்ட கொடுக்கறதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. சரி ஓகே, இவங்க ரொம்ப கத்திட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்போ போய் கொடுக்க போவா. இப்ப அவங்க கதவை டக்கு டக்கு டக்குன்னு தட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த தட்டுன அதிர்வு கேட்டு ஒட்டி வச்சிருந்தது எல்லாமே டொக்கு டொக்கு டொக்குன்னு கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு அவளுக்கு அழுகாத குறை, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, போச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டு வாடகை கொடுக்க வச்சிருந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்துடுறா. நாளைக்கு அந்த சார் கிட்ட கொடுத்துடலான்ட்டு காலையில விடியுது. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் அழகா புக்கு படிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்றான், சார் நீங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு கேட்டிருந்தீங்கல்ல வீட்டு வேலை பாக்குறதுக்கு, சோ உங்களுக்கான ஒரு ஹவுஸ் மேட் ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரோட ப்ரொஃபைல் எல்லாம் ரீட் பண்ணி காட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சிரிச்சுட்டு ஹவுஸ் மேட்லாம் எனக்கு கிடைச்சாச்சு, வேற யாரும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். சார் சார் என்ன சொல்றீங்க, கிடைச்சாச்சா அப்படின்னு அவன் முழிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். நேத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா வீடு அரேஞ்ச் பண்ணிருப்பாள், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு நீட்டா வச்சிருக்காளே நம்ம வீடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்குது, கதவை திறந்தா ஹீரோயின் தான் கியூட்டா அந்த சம்பியா சுச்சு பிச்சுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. இத பாத்துட்டு என்னமா அழுகிற அப்படின்னு கேக்குறான். உண்டே சார், என்னால முடியல சார், கடையில போய் கேட்டு பார்த்தேன், ஒட்ட வைக்க மாட்டாங்களாம், புதுசும் கிடைக்காதான், நான் உங்களுக்கு பணமா கொடுத்துடுறேன் சார் அப்படின்னு அழுவா. இத பாருங்களேன், ஹீரோ அவ பண்றதெல்லாம் ரொம்பவே ரசிக்கிறான், அவ பண்றது இல்லாம இவன் கண்ணுக்கு ரொம்பவே கியூட்டாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி சரி வீட்டுக்குள்ள வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். அவ வந்து வீட்டு வாடகை வச்சிருப்பாள், அந்த பேப்பரை அந்த கவர் எடுத்துட்டு கொடுக்குறான். சார் என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கியூட்டா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சப்பி பொண்ணு சோகமா இருக்கனால அப்படியே கியூட்டா அவளை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு ரூம்குள்ள போறான். என்ன ஆஃபர் சார் அப்படின்னு கேப்பா, ரொம்ப எக்ஸைட்டா கேட்டுட்டு இருப்பா. நீ என் கூட வேலை பார்க்கணும், நீ எனக்கு ஹவுஸ் மேடா இருக்கணும், நான் உனக்கு 15,000 தரேன் மாசம் மாசம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது அவளுக்கு 15,000 இங்க வீட்டு வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு இது ரொம்பவே அதிகம் இல்லையா, டெய்லியும் போய் டெலிவரி பண்ணிட்டு அலையணும், சோ இது அவளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ சமையலும் கொஞ்சம் நல்லா பண்றான், வீட்டையும் நல்லா பாத்துக்கிறா, அதனால அவளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறான். ஒரு ஃபைல் எடுத்துட்டு அவ கையில கொடுத்துட்டு, நான் உனக்கு ஒரு 4 ரூல்ஸ் சொல்லுவேன், நீங்க வேலை பாக்குறதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ கடுப்பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவன் கொடுக்கற ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும், வெளியில எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல் என்னன்னா, அவனுக்கு நல்லா டேஸ்டா தான் சமைச்சு தரணும், கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அது அவ சாப்பிட மாட்டானா. தேர்ட் என்ன சொல்றானா, அவ சொல்றத மட்டும் தான் கேட்கணுமா, அவ சொல்றத கேட்கணும்னு என்ன சொல்றானா, அவளோட போட்டோவே எடுத்து அவளை அம்பு விட சொல்றான். இதுதான் அவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என்னடா என் போட்டோவே வச்சு குத்த சொல்றானே அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா, பாஸுக்கு முன்னாடி தூங்கவே கூடாதான், பாத்தீங்களா அவ வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவன் தூங்கவே கூடாதான், எப்ப அவன் தூங்குறானோ அப்பதான் நம்ம ஹீரோயின் தூங்கணுமா, இது என்னடா ரூல் புதுசா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சைன் போட சொல்றான். அவ சைன் போடுறத இவன் உத்து கவனிச்சுட்டே இருக்கான்.
தான் என்ன சைன் போடுறான்னு இவளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ என் பேரு ஹன்சிகான்னு போட்டா எப்படி அவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகாவுக்கு பதிலா தன்ஷிகா அப்படின்னு எழுதுறா. அப்பயும் உனக்கு கடுப்பாகுது, என்ன தன்ஷிகாவா? இந்த பேரு கேட்டாலும் எனக்கு பிடிக்கல, இந்த பேரு எனக்கு பிடிக்காத ஒரு ஹேட்டரோட பேரு மாதிரியே இருக்கு, அதனால நான் உன்னை இந்த பேரு சொல்லி கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அழகா ஒரு பேர் சொல்றேன், சப்பி. உன்னை இனிமே நான் குண்டச்சி அப்படின்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றான். சோ அந்த நாடகத்துல சப்பிசூ சப்பிசூன்னு ரொம்ப கியூட்டா சொல்லுவான். அது நம்மதுல சப்பிசூ சப்பிசூன்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, அதனால நான் அழகா குண்டச்சி அப்படின்னு சொல்றேன். இது பாடி ஷேமிங் கிடையாது, இது ஒரு கியூட்டா செல்ல பேருன்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? சோ அழகா இவன் குண்டச்சி குண்டச்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். உடனே இவளும் சரி ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு அவ சொல்றா. உடனே சார் இல்ல பாஸ் அப்படின்னு சொல்றான். ஓகே பாஸ் ஓகே பாஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப பாஸ் பாஸ் உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. இவ சொல்றான் டக்குன்னு அவனோட பேர் சைன் போட்டிருப்பான் இல்லையா, அந்த பேர் எடுத்து ரீட் பண்ணி பாக்குறா, புண்ணியக்குடின்னு சைன் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு புண்ணியக்குடியா, உங்க பேர் புண்ணியக்குடியா சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவங்க லாங்குவேஜ்ல அது ஏதோ ஒரு காமெடி பேர் இருக்கும், இதை பார்த்துட்டு அப்படின்னு அவன் முறைக்கிறான். ஓகே பாஸ் ஓகே பாஸ், நல்ல பேர் தான், இந்த பேருக்கு என்ன பாஸ் குறைச்சல், சூப்பரான பேரு சார், அருமையான பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நல்லபடியா அவங்க அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருது. வழக்கம் போல அவனுக்கு டேஸ்டா சமைச்சு தரா, நல்லா பாத்துக்கிறா. அதே மாதிரி ஈவினிங் டைம் ஆனா அவனுக்கு பொழுதுபோக்கே இவளோட போட்டோல அந்த அம்பு விட்டு விளையாடுறதுதான். இதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல, சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா அவன் மூஞ்சி பாருங்களேன், என்னடா இவரு என் போட்டோவே எனக்கு குத்த சொல்றாரு அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி நைட்டு அவன் வந்து ரொம்ப லாங்கா உட்காந்துட்டு ஒர்க் பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு தூங்கி தூங்கி வலிகிறேன்னு இவள் பாவம் நான் ஃபுல்லா வேலை பார்த்திருக்கா. சோ தூங்கி தூங்கி வலியிறா, அவன் இவ தூங்கி வலியறத பாத்துட்டு சரி ஓகே நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு சூப் வச்சு குடுக்கறா. இப்படி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டிவி ஓடுது. டிவில அந்த ரம்யா பொண்ணு பேட்டி குடுக்கறா. அவளுக்கு பக்கத்துல அசோக்கும் நிக்கிறான். என்னடா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப திடீர்னு இன்டர்வியூ குடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டிவில நிக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாக்குது. இவனா, இவனுக்கு வேற வேலையே இல்லையா? முன்னாடி அந்த ஹன்சிகா பின்னாடி சுத்திட்டு இருந்தான், இப்ப ஏன் ஆளு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்பாகுறா. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹன்சிகாக்கு ரொம்ப சோகம், என்னடா இவரு இவ கூட உட்கார்ந்துருக்கா, என்னாச்சு? ஏன்னா இவளோட ஃப்ரெண்டு தானே அவ, அதனால அவ மேலயும் கோவப்பட முடியாது, இவ மேலயும் கோவப்பட முடியாது, அதனால ரொம்ப சேடா பாத்துட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ கொடுக்கறத பாத்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாகுது. இதுல வேற அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. கடுப்புல சூப்ப நல்லா தட்டி விட்டுறான், சூப்ப கீழே கொட்டிடுது. ஹன்சிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சோகமா மூஞ்சி வச்சுட்டு சூப் அப்படியே எடுத்துட்டு ரூம் குள்ள போறா, கிச்சன் குள்ள போறா. இத பார்த்த நம்ம ஹீரோ என்னாச்சு நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். இப்ப சடனா அவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ல லவ் பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. யாருன்னா அசோக்கும் நம்ம ஹன்சிகாவும் ஒல்லியா இருந்தப்போ, அப்ப ஃபேமஸா இருந்தப்ப. இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்றா, அதை நம்ம கட் பண்ணிடலாம், மொக்கையதா இருக்கும். சோ அதை விட்டுட்டு அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு டிவில நம்ம அசோக்க பாக்க பாக்க ரொம்ப சோகமா இருக்கு, அதனால ரிமோட்டை எடுத்துட்டு டிவியை ஆஃப் பண்றா. இதை பார்த்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீ எதுக்கு டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடி டிவி ஆன் பண்றான். அவன் ஆஃப் பண்ண இவன் ஆன் பண்ண இப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அப்படி தமக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மேல ஹீரோயின், அவனால தாங்க முடியுமா பாவம், ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு முட்டிட்டு இருக்கான். அவன் மூஞ்சிய பாருங்க, நரம்பெல்லாம் புடைக்குது, ஒரு வெயிட் மேல விழுந்தா என்ன ஆகுறது, ஐயோ. உடனே நம்ம ஹீரோட மூஞ்சி பிடிச்சிட்டு ஐயோ போச்சே, எந்திரிச்சு தொலடி உண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கியூட்டா இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுல குட்டி குட்டி முள்ளா இருக்கும். அந்த கியூட்டா இந்த முள்ள எல்லாம் இந்த மீனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா அதை ஒவ்வொரு முள்ளா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவ பண்றது எல்லாமே இவனுக்கு ரொம்பவே கியூட்டா தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குண்டா இருக்க பொண்ணுங்களை பசங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா என்ன தெரியல, உங்களுக்கு சப்பி கேர்ள்ஸ் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். தூரத்துல இருந்து அவ பண்றதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோக்கு ஹன்சிகா மேல ஒரு கண்ணுட்டு. இதோட எபிசோட் 2 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 3 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற லைக் தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் போய் சேரும். சோ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.